ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்லானா இருக்காங்க. நம்ம ஆனந்த விளையாட்டு வீட்டில் நடிச்ச செல்லாமா. இவர் பார்த்தீங்கன்னா நக்கலைட்ஸ் யூடியூப் சேனல் இருக்காரு. யூடியூப்ல இருந்து பிக் ஸ்க்ரீன் வந்துருக்காரு. ஸோ அந்த திரையுலக பயணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். கலக்கல் டீம் மெம்பர்ஸ் மற்றும் வியூஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய பணியான வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சேனலுடைய அவங்க எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி கேட்ட மாதிரி யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ரன் பண்ணிட்டு இருக்கோம் நக்கலைட்ஸ்னு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அசன் டைரக்டராக நுழைஞ்சு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் வழியாக அப்படியே நிறுத்தி வந்து இன்னைக்கு ஆனந்தம் விளையாடும் வீடில் ஆனந்தமாக இப்போ உட்காந்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நக்கல் நிறைய இந்த யூடியூப்ல பண்ணியிருக்கீங்க. யூடியூப்ல பண்ணுறதுக்கும் இந்த பிக் ஸ்க்ரீன்ல பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு? இல்லை, ஆர்ட்டுங்கிறது வந்து டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஒரே மாதிரியான எஃபர்ட் தான் கொடுக்க போகிறோம். சின்ன மீடியமாக பெரிய மீடியமாக அதே தான் எஃபர்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ பெருசாக இல்லைன்னா பெரிய காஸ்டிங், பெரிய பட்ஜெட்டுன்னு அதுதான் நமக்கு கொஞ்சம் பெருசாக தெரியுமே தவிர, இது ஒரு சின்ன கேமரா சின்ன டீமில் போவோம், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இரண்டு தான் வித்தியாசம். மொத்தபடி நல்லா சேம் ஃபீலிங் தான். நீங்கள் நக்கலைட்ஸ்ல ஒரு 80 மெம்பர்ஸ் வந்து ரன் பண்ணுறீங்க. இங்கேயும் கொஞ்சம் இது மூவி ஒரு ஃபேமிலி மூவி. ஸோ அதனால உங்களுக்கு அதே சேம் திங் வந்துருக்கும். நிறைய படங்கள்ல பண்ணிருக்கோம். ஒரு ஒரு சின்ன சின்ன சீக்வன்ஸ்ல பண்ணிருக்கோம். இந்த படம் வந்துட்டு ஒரு முழு நீங்கள் நம்ம வந்துட்டு ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணுற ஒரு படம். அந்த சின்ன பதட்டம் இருந்துச்சு, அது எப்படி ஓப்பன் ஆகும், மக்கள் எப்படி அதை ஏற்றுக்குவாங்க, அந்த கேரக்டர் ரிஜிஸ்டர் ஆகுமா அப்படிங்கிற ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே நல்லா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இயக்குனர் நந்தா பெரியசாமி கூட உங்களுடைய பாண்ட் எப்படி இருந்துச்சு? அருமையாக இருந்துச்சு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி? அதான் நான் வந்துட்டு அவரை வந்துட்டு ஆஃபீஸில் போய் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். இந்த கதையை கேட்கும்போது அந்த கதையை ஒரு சொல்லும் போதே வந்துட்டு அவ்வளோ இமோஷனலாக வந்து அந்த கதையை சொன்னது. என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தான் சொன்னார், அதுக்குமே என்னால் கேட்கவே முடியல. ஏன்னா அவ்வளோ அந்த டைலாக்கும் அந்த சீன்ஸி சொல்ல சொல்ல அவர் கண்ணில் தண்ணி நான் எழுதுட்டேன். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த கதையோடைய தன்மை அப்படிதான். ஸோ அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார், ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு அந்த கதைக்குள்ள. அப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறமே அவருடைய ஒர்க்கு அந்த வேலை வாங்குறதுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவ்வளோ ஆர்டிஸ்டையுமே அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணி யாரையுமே டென்ஷன் கொடுத்தாங்க. கூலாக அவருக்கு என்னென்ன வேணுமோ அது அழகாக வேலை வாங்கி அதை இது பண்ணுது. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அவர்கிட்ட போய் நான் ஒர்க் பண்ணுறது. ஆனால் அப்புறம் அந்த இயக்குனர் சேரன் இப்போ படம் நடிச்சிருக்காரு, அவர் கூட நீங்கள் எப்படி உங்களோட எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா நான் வந்துட்டு ஒரு அப்கமிங் நியூவாக உள்ளே போகும்போது ஒரு அவார்ட் வின்னிங் டைரக்டர் கூட வந்து நம்ம நடிக்க போகிறோம் போது நிறைய ஒரு ஒரு பதக்கங்கள் இருந்துச்சு. அவர் எப்படி பழகுவார் அப்படிங்கிறது பயமாக இருந்துச்சு. ரியலி அவ்வளோ ஸ்வீட் பர்சன் அவர். உண்மையான ஒரு எனக்கு அண்ணன் இல்லை, எனக்கு அண்ணன் இல்லை. அவர் வந்து ஒரு அண்ணனாகவே தான் எனக்கு படத்தில் அறிவு பழகுனதை கிட்ட. இப்போ அவர் அண்ணனாகவே தான் அவர் என் கூட பழகிட்டு. ஆமாம், டெஃபினட்டாக அந்தளவுக்கு அவருடைய சின்ன சின்ன ஒரு அட்வைசஸாக இருக்கட்டும், நடிக்கும் போது இசையும் பேசுறது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணி விட்டாரு. தோலோட தோல் அவங்களை தட்டி கொடுத்து அளவு அவர் ரொம்ப அழகாக இருந்தது. பழகிருந்தோம், அவர் ஒர்க் பண்ணது, அவர் டைரக்டர் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் டைலாக்லாம் எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே கண்ண தண்ணி வந்துருச்சு. சொல்லுவார் ஒரு டைலாக் வந்துட்டு இந்த மாதிரி தம்பிய இந்த மாதிரி ஆசை கொஞ்சம் சரவணன் வந்து கேட்பார், ஆமாண்ணே கை கூட தான் இருக்காங்க விட்டா செதுக்கிடுவாங்க. அந்த எமோஷன்லாம் வந்துட்டு உண்மையிலே ஒரு தம்பிகிட்ட அவர் கனெக்ட் பண்ற மாதிரி அந்த நிறைய படத்தோட ஹீரோ கௌதம் கார்த்திக் அவங்க உங்களுக்கு அவர் உண்மையிலே ஒரு அருமையான ஒரு ஆக்டர் அண்ட் பர்சனாலிட்டி. ரொம்ப யதார்த்தமான ஒரு ஒரு ஹீரோ. அவர் அந்த ஹீரோங்களுக்குலாம் அவர்கிட்ட கிடையாது. எளிமையாக எல்லாத்துக்கும் பழகி நம்ம ரொம்ப சாஃப்ட் நேச்சரு, ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன், எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட், டெடிக்கேட்டட் ஆக்டர். நம்ம எங்கள் கூட மட்டும்தான் குழந்தைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியது. எத்தனை டேக் போனாலும் சரி, எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, நின்று பொறுமையாக அந்த இதே காமிச்சிக்க மாட்டார். அந்த ஒரு ஸ்ட்ரகிளே அழகாக பண்ணிக்கிட்டு ரொம்ப பிடிச்சது அவர் எனக்கு. நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்க்காக யூடியூப் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ வந்துட்டு பிக் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஃபேமிலி அப்படின்ஸ்க்காக மூவிஸ் பண்ண போகிறீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணவும் போறீங்க.
இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிருந்து இங்கே வந்தது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல ஒரு மூவியா இருக்கட்டும் இல்ல யூடியூப் வீடியோஸா, யங்ஸ்டர்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படி பிரிச்சு பார்க்கவே முடியாது. இது எல்லாருக்குமான ஒரு 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 மீடியம் தான். நம்ம எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதான். சின்ன வயசுல இருந்தா அவங்க பெரியவங்களா இருப்பாங்க. சோ எல்லாமே கிராஸ் பண்ணி, சோ அவங்க கனெக்ட் பண்றதா. நான் சின்ன வயசுல இருந்தேன் சொல்றதா, யங்ஸ்டர்ஸ்க்கான வீடியோ யாரும் பார்க்கல இல்லையா. சோ அப்படிதான் நம்ம வந்துட்டு டிராவல் பண்றோம். பிரிச்சு எதுவுமே பார்க்க முடியாது. சோ எந்த கதையுமே வந்துட்டு எல்லா ஜனங்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு கதையா தான் இருக்கும். அப்படிதான் எல்லாமே யூடியூபரோட சினிமா இருக்கும் எல்லாமே. அப்படிதான் நீங்க கேட்ட மாதிரி இப்ப இது வந்துட்டு நீங்க யங்ஸ்டர்ஸ் கேட்கும் போதுன்னா ஒரு மாதிரி டீனேஜ் ஸ்டோரிஸ் நிறைய பணத்தை நீங்க வந்து கேட்கலாம் இல்லையா. அப்படிங்கும் போது இது வந்துட்டு ஒரு எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் சேரக்கூடிய ஒரு கதை தான். முக்கியமா கூட்டு குடும்பம், உறவுகள், இதை பத்தின முக்கியத்துவம் கொடுக்குற படம் வந்து ரொம்ப கம்மியா தான் வருது. சோ அதுல வந்துட்டு நடிச்சது வந்துட்டு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் வந்து கூட்டு குடும்பமும் இந்த உறவுகளையும் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு ஆளு. அவன் எப்பவுமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஃபேமிலிஸ்லாம் எதுவுமே யாரும் பிரியக்கூடாது, சண்டை வரக்கூடாது, அவங்க கொண்டு போகணும் அப்படிங்கறத ரொம்ப ஆர்வமா இருக்குப்பேன் எப்பவுமே. சோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு ஈஸியா கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப எமோஷனல் பர்சன் தானே, ரொம்ப எமோஷன் இல்லாம எல்லா விஷயத்துக்குமே. சோ இது ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த கேரக்டர் மீன்ஸ் இதுல கொஞ்சம் வேற மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் இல்ல, நீங்க வந்து கேரக்டர் வாசத்தை சொன்னா அது உண்மை. ஓகே ஓகே. நான் உங்களை மாதிரி யூடியூப்ல சாதிச்சு அடுத்து பிக் ஸ்கிரீன் போயிருக்கீங்க. இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நீங்க என்ன மோட்டிவ் பண்ண ஆசைப்படுறீங்க? இல்ல திறமையானவங்க என்னைக்காவது ஒரு நாள் வந்து அங்கீகரி போடுவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது நமக்கு டைம் தெரியாது, ஆனா கண்டிப்பா நம்ம அந்த கரெக்டா நம்ம பாத்துல வந்து நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், நமக்கு எல்லாமே தெரியும் நினைச்சிடக்கூடாது. லேர்னிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கணும். சோ அது நம்ம கண்டிப்பா ஒரு இடத்துல வந்து விட்டு வந்து ஆனா அந்த ஹார்ட் ஒர்க்கு முயற்சி பண்ணிட்டேன். சோ இதான் எனக்கு பொறுத்தளவு திறமை. இன்னைக்கு டேலண்டான பர்சன்ஸ் எல்லாத்தையுமே வந்து விடாது, எந்த துறையுமே விடாது. சினிமா மட்டும் இல்லை, எந்த துறையுமே அவங்க விடாது. கேம்பஸ் இன்டர்வியூ எடுக்கிற காலேஜ்ல எடுத்துறல அது அந்த மாதிரி தான். எல்லாமே அப்படிதான், நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் தான். ஓகே சூப்பர். டேனியல் பாலாஜி அவங்க வந்துட்டு அவங்க ஒரு பக்கமான ஒரு வில்லன் கேரக்டர். உங்களோட உங்களோட காம்பினேஷன் எப்படி போச்சு? அவர் வில்லனா வந்துட்டு படத்துல நடிக்கிறாரு, அவர் வில்லன் கேரக்டர்லாம் கிடையாது, அவர் நல்ல கேரக்டர் தான். அவரு அருமையான பர்சன் தான். எல்லையில் வந்துட்டு நான் கூட பயந்தேன். ஏன்னா அவர் பார்த்தாலே ஒரு மெர்டல் இருக்கும், அவர் கண்ணில் அவ்வளோ பவர் இருக்கும். அவர் பார்த்தாலே ஒரு பயமாக தான் இருக்கும், ஆனால் பேசி பார்த்தா ரொம்ப அழகா, ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்கு. நடிக்கிறது வந்து அவரோட நிறைய ரொம்ப நடிக்கலாம். டைலாக் அவர் கம்மியா பேசினாலுமே ஃப்ரேம்ல ஒரு அந்த கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவு பேசும் அது, அவ்வளவு ஸ்கோர் பண்ணிடுவாரு. ஆமா, அதுல நிறைய லேர்ன் பண்ண அவர்கிட்ட. மிகப்பெரிய ஒரு ஆக்டர் அவரு, ரொம்ப சந்தோஷம் கூட நடிச்சது. ஆக்சுவலா நாங்க அவருடைய கையாள மாதிரி தான் இருப்போம். நாங்கெல்லாம் வந்துட்டு அவருடைய எங்களை பயன்படுத்தி தான் அந்த சீன்ஸ் நிறைய இருக்கும். ஆமா சூப்பர். பாத்தீங்கன்னா சொந்தமுள்ள வாழ்க்கை அந்த பாட்டை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா சொந்தமுள்ள வாழ்க்கையை பத்தி யாருமே யோசிக்க மாட்டாங்களா? அதே மாதிரி அந்த பாட்டுமே. சோ அருமையான ஒரு பாட்டு வரிகள். சினேகன் எழுதிக்கிறாரு, சினேகன் அந்த படத்துல நடிச்சுக்கிறாரு, ஒரு முக்கியமான ஒர்க் பண்ணிக்கிறாரு. அவரு தான் இந்த படத்துல எல்லா பாட்டுமே எழுதிக்கிறாரு. சூப்பர். இந்த பாடலுக்கு வந்துட்டு சித்துக்குமார் மியூசிக் பண்ணிக்கிறாரு, ஃபேன்டாஸ்டிக் மியூசிக். அது அப்புறம் கட்டி கம்பியோட பாட்டு, நீய உசுறு புள்ளைங்கிற பாட்டு, அற்புதமான பாட்டு. சொந்தமுள்ள வாழ்க்கையை வந்துட்டு ரொம்ப ஹார்ட் டச்சிங் சாங். அழுகாதவங்களும் இருக்க முடியும். நாங்க ஸ்பாட்லயே இந்த பாட்டை போட எங்க அழுக வைப்பாரு டைரக்டர். சீன் எமோஷன் சீன் வரும்போது இந்த பாட்டை ஆன் பண்ணி விட்டுருவாரு, ஆட்டோமேட்டிக்கா அழுக வந்துடும், எங்க இருந்து வரனே தெரியாது. அப்படி ஒரு எமோஷனான ஒரு சாங் அது. இந்த சொந்தமுள்ள வாழ்க்கை பாட்டை வந்துட்டு சிந்துகுமார் ஜியில் வந்துட்டு கரும்புலி கணேசன் அப்படிங்கிற ஒரு பாடி இருக்கிறாரு. கண்டிப்பா அவ்வளவு அருமையான குரல் படம். அந்த குரல் கேட்டாலே அவ்வளவு இதாயிருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு. அவ்வளவு அருமையான குரல், பாட்டும் அருமையா வந்திருக்கு. இன்னைக்கு செம்ம கிட்ட இருந்தீங்க அந்த பாட்டை எல்லாருமே கேரக்டர். நான் பார்த்ததும் நிறைய பேர் அழுதுட்டேன், சொன்னாங்க அந்த பாட்டு தாங்க எங்களுக்கு பயன் டிஸ்டர்ப் பண்ணிருச்சு, அதுவும் வந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க எல்லாத்துக்குமே. அருமையான பாடல், சினேகம் தான் மெயினா வரிகள், அவ்வளவு அழகான வரிகள். அந்த இது தாக்கத்தை இப்போ வந்துட்டு அந்த அந்த கேமராமேன், அந்த சினிமோகிராஃபி, அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க இந்த படத்தில் தெரிஞ்சு?
சினிமாட்டோகிராஃபி சொல்லியே ஆகணும். என்னன்னா டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் நந்தா பிரியசாமினே பாலாபாரணியன ரெண்டு பேரும் வந்துட்டு ரெண்டு கண்கள் மாதிரி அந்த படத்தை உண்மையிலேயே அவ்வளவு ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு கனெக்ஷன் இருந்தது. இவர் என்ன நினைக்கிறாரோ அது அவர் வந்து பதிவுபடி கொடுத்துருவாரு. ஆமா, ஏன்னா அவ்வளவு டென்ஷன் இருக்கும். இவ்வளவு ஆர்டிஸ்டுமே வந்து கம்போஸ் பண்ணும், ஒவ்வொருத்தரும் உள்ள வருவாங்க போவாங்க, நிறைய அந்த சின்ன ஏரியாவா இருக்கும், அதுக்குள்ள கேமரா வச்சு எடுக்கணும், ஒரு ஃப்ரேம் கூட ரிப்பீட்டா ஒரு ஒரு ஃப்ரேம் வராது அண்ணனோட இதுல. இவ்வளவு தூரம் அதை வந்து அழகா காட்டணுமா காட்டியிருக்காரு. ஃபேன்டாஸ்டிக் ஒர்க். நான் வந்து வியந்து பார்த்தேன் சினிமாட்டோகிராஃபி. என்ன காரணம்னா அற்புதமான டீம். ஒருத்தர் ஒரு சத்தமே வராது. நிறைய படம் சவுண்ட் பண்ண சத்தம் போடுவாங்க, இங்க ஒண்ணுமே இருக்காது, ஷார்ட் போய்கிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு என்ன சினிமாவில் பிடிக்கும், நேச்சரா பிடிக்கும் எனக்கு. ஸோ நான் ரொம்ப நான் ரசித்தேன் அவருடைய ஒர்க்கை. ஸோ பாலாபாரணியனுக்கு வந்து நான் இந்த ஒரு வளர்ப்பு மூலமாக மிகப்பெரிய ஒரு இடம் கிடைக்கணும். அண்ணன் ஒர்க் பண்ணது நான் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனிச்சுக்கிறேன். ரெண்டு பேருமே டார்லிங் டார்லிங் தான் கூப்பிடுவாங்க. டேரக்டர் வந்து அவரை டார்லிங் பாரு, அவரும் வந்து அங்கே டார்லிங் இருப்பாரு போதும். அவ்வளோ அவ்வளோ ஒரு ரெண்டு பேருக்கு அவ்வளோ இருக்கும். அது அந்த படங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போகணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக. அப்புறம் வந்து நம்ம மொட்டராஜர் வச்சிருக்காங்க, மொட்டராஜேந்திரன் அதே மாதிரி தான். அவரெல்லாம் டைரக்டருடைய ஒரு ஆக்டர், என்ன சொல்றாங்களோ அவ்வளவு குழந்தை மாதிரி என்ன ஒரு பண்ணாரு. ஆனா நிறைய என்னதான் சொல்ல முடியும், இத்தனை பேர்த்து கூட எல்லாம் ஒரு லக்கு வேணும். ஏன்னா ஒரே படத்துல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் கூட நின்று ஒவ்வொருத்தவங்களுடைய நடிப்பு எப்படி இருக்கு, நம்ம எப்படி, ஏன்னா நான் நியூ கம்பர் போது லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தவங்கள்ட்ட நம்ம சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு புக்கு, ஒரு பாடம் எனக்கு இந்த படத்துல கிடைச்சது. எனக்கு எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அருமையான ஒரு கேரக்டர், நல்ல ஒரு பொண்ணு, சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அழகா ஒரு எமோஷன்ஸையும் அவரும் அழகா பண்ணிட்டு இருக்காங்க. ஊருக்கார பொண்ணு மாதிரி இருப்பாங்க அவங்க, நம்மளோட வெளியே போக மாட்டாங்க. ஓ ஆமா, நம்ம ஊருக்குள்ள எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க. இப்ப வந்துட்டு மக்கள் வந்துட்டு தமிழ் சினிமா எடுத்துட்டு என்ன மாதிரி படம் எதிர்பார்க்கறாங்க? மக்கள் வந்துட்டு எல்லா படத்தையும் தான் வந்து அவங்க விரும்புவாங்க, கண்டிப்பா பார்ப்பாங்க. அது நல்லபடியா ப்ரெசென்ட் பண்ணா போதும் அவங்களுக்கு. அது கண்டென்டா இருக்கட்டும், அது ஸ்கிரீன் பிளே இருக்கட்டும், ஆக்டர்ஸா இருக்கட்டும், அதை கண்டிப்பா அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும். கதையே மினிமமா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த பிரசன்டேஷன்ல தான் அவங்களுக்கு வந்துட்டு அதை அழகு இருக்கு. அவங்களுக்கு வைக்கணும், 2 இயர்ஸ் என்கேஜ் பண்ணணும். அது வேணும், காமெடியா இருக்கலாம், இல்ல சென்டிமெண்டலா இருக்கலாம், எதுவுனா இருக்கலாம், நம்ம படம் மாதிரி ஃபேமிலி படம் இருக்கலாம். அது அவங்களை ஃபுல்லா என்கேஜ் பண்ணணும், அவங்கள கனெக்ட் பண்ணி உள்ள போயிடணும். அந்த மாதிரி ஒரு கதை அமைஞ்சதுன்னா டெஃபினட்டா மக்கள் விரும்புவாங்க. இதுதான் பிடிக்கணும்னா மக்கள் எதுவுமே அவங்க, ஏன்னா எல்லாமே வாழ்க்கையில் தானே, எல்லாரும் சேர்ந்து தானே நம்ம அரசியல் எல்லாமே சேர்ந்துதான் நம்ம வாழ்க்கை. அந்த 2 இயர்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு என்ட்ரி பண்ண முடியுமோ அதை அவங்க எதிர்ப்பு. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சூப்பர், தேங்க்யூ. முக்கியமா நான் பர்சனலா வந்துட்டு ஸ்ரீவாரி பிலிம் சிபி ரமணாதன் வந்துட்டு ஒரு பெரிய தேங்க் பண்ணணும் போட்டிருக்கேன். ஏன்னா அவரு தான் வந்துட்டு என்னை இந்த படத்துல வந்துட்டு இந்த கேரக்டருக்கு அலோவ் பண்ணாரு. அப்புறம் நந்தா பிரியசாமி என்ன, பாலாபரணி என்ன, அவங்க டீம் எல்லாத்துக்குமே, நடிகர்களுக்கு வந்துட்டு பெரியாமல் நடிச்ச ஜோமந்தூர் என்ன, எங்க அம்மா நடிச்ச தனம்மா என்ன பிளேக்ஸ் அம்மா அவங்க, அப்புறம் சரவண அண்ணன், சேரன் அண்ணன், சூசன் மேடம், சுஜாதா அக்கா, சினேகன் அண்ணன், விக்னேஷ் அண்ணன், நான் அப்புறம் சவுந்தரு, முனீஷ் ராஜ், வெண்பா, பிரியங்கா அவங்க கூட நடிச்சிருக்காங்க, சிங்கமுடி அண்ணன், மொட்டராஜேந்திரன், இப்படி பல பேர் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க அத்தனை பேருடைய உழைப்பு இன்னைக்கு ஒரு படமா, ஆனந்தம் வேற வீடா, ஒரு காவியமா,
ஒரு குடும்பத்தை பத்தியும் உறவுகளை பத்தியும் பேசக்கூடிய ஒரு படமா வந்து உங்க முன்னாடி வந்து கொடுத்துருக்கோம். இது நமது குடும்ப உறவுகளை மறக்கக்கூடாது, குடும்ப உறவுகள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத மறக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும்னு நம்பிதான் இதை எடுத்திருக்கோம். ஸோ நீங்க எல்லாருமே இந்த குடும்பத்தோட இந்த படத்தை போய் பார்த்து உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் வேண்டிக்கிறோம். ஏன்னா அத்தனை விதத்துல உழைப்பு நீங்க ஒரே இருக்கு. ஸோ இந்த புத்தாண்டு ஒரு அற்புதமான புத்தாண்டு எல்லாத்துக்குமே அமைய வாழ்த்துக்கிறேன். இந்த புத்தாண்டுல எங்களுக்குமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி ஒரு வெற்றி படமாக்கணும்னு இந்த டீம் சார்பாக உங்களுக்கு கேட்டுக்கிறேன். கலக்கல் டீம் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றி. தேங்க்யூ.